Hi friends, welcome to Agni Siragal. Online PF advance amount எப்படி withdraw பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, Google open பண்ணிக்கோங்க. Google open பண்ணிட்டு இதுல UAN login அப்படிங்கறத டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஸோ சர்ச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் யூஏஎன் இபிஎஃப்ஓ அப்படின்றத ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆன உடனே இங்கே யூஏஎன் பாஸ்வேர்ட் கேப்சான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த யூஏஎன் என்ற இடத்துல வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோங்க. பாஸ்வேர்ட் இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு கேப்சான்றதுல மேலே என்ன கொடுத்துருவாங்களோ அதை அப்படியே கீழே டைப் பண்ணிக்கோங்க பார்த்து. ஸோ டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆன உடனே இதில் ரெண்டு டீட்டெயில்ஸ் நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கணும். அது வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி அப்படின்னாக்கா, மேனேஜில் கேஒய்சி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் ஆனதும் நமக்கு ரெண்டு டீடைல்ஸ் ஆல்ரெடி அப்டேட் ஆயிருந்தால் மட்டும்தான் ஆன்லைன் ஃபார்ம் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இதில் ஆதார் கார்டும் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு ஆல்ரெடி வெரிஃபை ஆயிருக்கு. இது ரெண்டு டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக வந்து நம்ம சப்மிட் பண்ணி அப்ரூவ் ஆயிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்லைன் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது ஆன்லைன் சர்வீஸில் கிளைம் ஃபார்ம்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பிஎஃப் அட்வான்ஸை இப்போ ப்ராசஸ் பண்ணலாம். இப்போது என்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை ஆனால் மட்டும்தான் இங்கே டிக் வரும். வெரிஃபை ஆனால் இந்த மாதிரி இப்போ எரர் அடிச்சிச்சிங்களா, அதே மாதிரி எரர் அடிக்கும். ஸோ வெரிஃபை ஆனி இந்த மாதிரி டிக் வந்ததுக்கப்புறம் ப்ராசஸ்டு ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். ஸோ இங்கே ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் பிஎஃப் அட்வான்ஸ் அப்படின்றத ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் சர்வீஸ்ன்றது என்ன அப்படின்னாக்கா, இந்த எந்த ஆஃபீஸில் இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றது தான் சர்வீஸை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் வந்து இந்த ஆஃபீஸ்ன்றதால நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்ட் அட்வான்ஸ் பேரான்னு இருக்குது. இது என்ன அப்படின்னாக்கா, நம்ம எதுக்காக இந்த பிஎஃப் வந்து அட்வான்ஸாக கிளைம் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபைவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து இதில் எனக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இல்லைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ அமௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரெக்யூ, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பிஎஃப் அட்வான்ஸா அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி என்னுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றத பார்த்துட்டேன். ஸோ நான் அட்வான்ஸாக எனக்கு இப்போ நான் ஒரு 10,000ன்றத எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ எம்ப்ளாயி என்னுடைய அட்ரஸ் வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டேட்டுன்ற இடத்துல நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட்ன்றதுல நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டின்ற இடத்துல நீங்கள் என்ன சிட்டியோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. பின் வந்து உங்களுடைய போஸ்ட் கோட் பின் என்னவோ அதை இங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே அப்லோடு ஸ்கேன்டு காப்பி ஆஃப் செக் அண்ட் பாஸ்புக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா. இது என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து நம்மளுடைய செக் லீஃபோ இல்லை பாஸ்புக்கோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஃப்ரண்ட் பேஜை. ஸோ அது மினிமம் வந்து 100 KB இருக்கலாம், மேக்ஸிமம் வந்து 500 KB இருக்கலாம். நான் ஆல்ரெடி அதை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அங்கேயே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இதுதான் என்னுடைய ஆல்ரெடி நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் செக் லீஃபு. ஸோ இது வந்து நான் முன்னாடி அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்லோட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஒருவேளை அப்லோட் ஆகலைனாக்கா இங்கே எரர் அடிக்கும், அது பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை இதெல்லாம் சப்மிட் பண்ணது இந்த வெரிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து கரெக்டாக கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஐ எம் அப்ளையிங் ஃபார் யூசிங் மை ஆதார் கிரெடென்ஷியல்னு இருக்கு. இது என்ன அப்படின்னாக்கா, இது இங்கே கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் தான். ஸோ என்னுடைய ஆதார் கார்டில் கொடுத்துருக்க ஓடிபிக்கு உங்களுக்கு நான் ஓடிபி சென்ட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. நீங்கள் என்ன ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அதுதான் அது. இப்போ நம்ம இதை டிக் பண்ணலாம். டிக் பண்ணதும் கெட் ஆதார் ஓடிபி அப்படின்றது இங்கே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா,
உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும் உங்களுடைய மொபைலுக்கு. ஸோ அந்த அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஓடிபியை வேலிடேட் பண்ணி ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிபி ஹாஸ் பீன் வெரிஃபைட், இஓஐசி அப்டேட்டட் அண்ட் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபார்மை நம்ம வியூ பண்ணி கூட இங்கே பார்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இன்னமும் டவுட் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நாங்கள் டவுட் கிளியர் பண்ணுறோம். கற்போம், கற்றுக் கொடுப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.